மனுஷங்க சக்திய நாம அதிகமா உறிஞ்சி எடுக்கணும் தலைவா. அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? பயத்தை மட்டும் வர வைக்காம சோகத்தையும் வர வைக்கணும். அவங்க இதய கதறல நாம சக்தியா எடுக்கணும். அதுக்கு நான் தேர்ந்தெடுத்தது இந்த அரக்கனை. வெளியே வந்துரு, வெளியே வந்துரு. தாவிர அரக்கன், இது என்னோட கட்டளை. மனிதர்களை பயமுறுத்தணும், கதற வைக்கணும், அந்த சக்தியை சேகரிக்கணும். ருகேண்டு அந்த அரக்கனை அழிச்சப்ப நமக்கு கிடைச்ச மடோன் கீது. இந்த கேஸ் சக்சஸ் ஆயிடுச்சு. தூய்மையின் ஒளியோட இன்னொரு சாப்டரை இது ஓபன் பண்ணிடுச்சு. அதனால இன்னொரு ரகசியங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். புது உயிரின் மற்றொரு பிறப்பு இது. இது வேகத்தின் அடையாளம், அடக்க முடியாத ஆக்ரோஷம். இது ஒரு ஃபயர் கேஸ் சார். அப்பா, நல்ல வேலை எனக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. எனக்கு வர ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். பாய். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். எப்படி மினுக்குது? ஹலோ. ஹோ, ஹலோ. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். அப்படின்னா நீங்க போலீஸ் ஆபீசரா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமா, தேங்க்ஸ். கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. யார் இந்த பொடியே? அக்கா, இத பாத்தீங்களா? இது என்னது? ஏதோ ஒரு பூ. அது என்னன்னு கேட்கதா உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இதை நான் அப்படியே விளக்கலாந்தா கொண்டு வந்தேன். இது என்னவா இருக்கும்? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. சரி, வளர்த்து பாக்கலாம். வளர வளர என்ன பூ வளருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. வளர்க்கும் போது ஒழுங்கா தண்ணி ஊத்தலன்னா செடி அழுதுரும். நமக்கு இருக்கிற மாதிரி செடிக்கு மூளை இல்லக்கா. அப்புறம் ஏன் காத அழப்போகுது? அழறதுக்கு மூளை தேவையில்ல, உணர்ச்சி இருந்தாலே போதும். சரிக்கா, நான் ஊத்துறேன். அந்த அக்கா எது பேசினாலும் புரியாத மாதிரி பேசும், ஆனா எல்லாம் கரெக்டா இருக்கும். நீயும் அப்படிதான் நினைக்கிறியா? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீ எதுக்கு தேவையில்லாம அக்காவை பத்தி நினைக்கிற? அதுக்கப்புறம் உங்களை பத்தி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். என்ன சொன்ன? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னேன். போலீஸா? போ, அடச்ச, மறந்தே போயிட்டேன். ஞாபகப்படுத்துனதுக்கு தேங்க்ஸ். ரோபோட், குட் மார்னிங். வேலைய பார்க்கணும், வேலைய பார்க்கணும். ஹலோ, குட் மார்னிங். உடச்சி ஊருக்கு கொடுக்கணும். ஹலோ சார். அவசரமா இருந்தா அங்க போங்க. அது இல்ல, ரிசப்ஷன். அதுவா? அது எங்க இருக்குன்னா அங்க அங்க அங்கயா? அது ரொம்ப நல்லா வழி காட்டுங்க. தேங்க்ஸ். வெல்கம் சார். தேங்க்யூ. வாங்க. ஹலோ. இந்த அளவுக்கு இந்த போஸ் தேவதானா? ஏதோ ஒரு விளம்பரம் விடுங்க. அதுவும் சரிதான். அன்பனுக்கு பவுஷ் வந்தா அடுத்த ராத்திரில கூட பிடிப்பான். இந்த ஆள் அடுத்தவன் வீட்டுக்கு சேர்த்து இல்ல கூட பிடிப்பான். ஹலோ. நான் இப்ப போன் பேசுற மூட்ல இல்ல. அப்புறம் வந்து ஹலோ சொல்லுங்க. இல்ல, நான் அதுக்கு வரலங்க. டீமனை பத்தி ஏதாவது தெரியணும்னா அந்த பக்கம் போங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இந்த பக்கம் போங்க. என் பேரு நாருகாமி கேஞ்சி, புதுசா வந்திருக்கிற டிடெக்டிவ் ஆபீசர். ஹலோ. எதே,
ஆமா, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கயாவது பாத்திருக்கோமா? எங்கயாவது பார்த்த மாதிரி இருக்கா? என்ன நேம் பிளேட்ல ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்டிருக்காங்க, ஒண்ணுமே புரியலையே. என்ன பாக்குற? என்னோட பேரு ரென். நல்லா பாத்துக்கங்க, நான் அடிக்கிற பால் ஸ்ட்ரைட்டா சிக்ஸருக்கு தான் போகும். இனிமேல் நீங்க எங்களோட சேர்ந்து வேலை செய்ய போறீங்க. அந்த டீமன்ஸ் அழிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன் சார். போதும், சிரிப்பு நேரம் முடிஞ்சு போச்சு. நாம போய் அடுத்த வேலையை பாப்போம். ஓகே சார், நோ ப்ராப்ளம். இந்த இதையும் தூக்கிட்டு வா. தம்பி, சாப்பாடு ரெடியா? சார் சார் சார், நேத்து நடந்த தாக்குதலை பத்தி இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கணும்ல. அதெல்லாம் பேசாத, டென்ஷன் ஆயிடுவேன். என்ன இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? அரக்கர்கள் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க தான் இன்சார்ஜ். அப்ப ஷார்ட்ங்கற டீம் ஷார்ட்டா? அவங்க ரகசியமான டீம். ஓஹோ, சரி இப்ப அது எங்க இருக்கு? தெரியாது. எப்ப பாரு எங்க பாரு, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. நடுல ஒரு நாள் கூட டியூட்டி இல்லாம இருக்க முடியாதா? ஆ, அது ஆளு. இவரும் அப்ப அங்க இருந்தார்ல? இன்னைக்கு உன் முகத்துல ஒரு தெளிவு தெரியுது. வாயன் கூட. என்னவா இருக்கும், யாருக்கு தெரியும்? போ, உள்ள போ. யாரு இது? என்ன புது காஸ்டியூம்? எல்லாத்தையும் கீழே போய் தெளிவா சொல்றேன். ஏன் இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற? வெளியே போய் விளையாடலாம்ல. எப்ப பார்த்தாலும் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு உட்காரது. சின்ன வயசுலேயே சயின்டிஸ்ட் ஆகிட முடியுமா? என்ன மாதிரி ஒரு மேதாவிக்கு இப்படி ஒரு அம்மாவா? ஏதாவது சொன்னியா? ஒன்றும் சொல்லலம்மா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வர பார்க்குறேன். ஓகே, போய் ஜாலியாக விளையாடு. லேட்டாக வா. இந்த பக்கம் வா. என்ன இடம் இது? கேக்குறேன்ல. அடேங்க அப்பா, நீங்க அங்க கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல? நாற்காமி கெஞ்சி, நான் உன்னை வரவேற்கிறேன். நான் தான் இங்க கமாண்டர். என் பேர் அமாச்சி. பாபா, அப்படின்னா இந்த இடம் தான் அது? ஆமா, அரக்கர்களை அழிக்கிற ஆன்டி ஸ்பெஷல் போர்ஸோட பேஸ் இது. இங்க இருக்கிற எல்லாருமே இந்த டீமோட மெம்பர். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஆள் அவர் தான் மேஜிக்கல் இன்ஜினியர். என் பேர் செட்டோ. அப்ப அவங்க யாரு? என்னையும் சேர்த்து நாலு பேர் தான் இந்த டீமோட மெம்பர்ஸ். நாலு? அது என்ன, தூங்குறியா? நம்முடைய ரகசியங்கள் பொதுமக்களுக்கு எப்பவுமே தெரியாது. தெரியாதா? தெரிஞ்சா என்ன? மந்திர அரக்கர்களை பத்தி எடுத்து சொன்னாலும் இந்த மாடர்ன் உலகம் புரிஞ்சுக்காது. ஆதாரம் இல்லாத பிடிக்க முடியாத இந்த அரக்கர்களை சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். சட்டம் சீர்குலைய கூடாதுன்னு தான் நாம நமக்குன்னு ஒரு சட்டத்தை வச்சிருக்கோம். அப்படின்னா அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு வகையான மேஜிக் தானா? அதுதான் நாங்களே எதிர்பார்க்காத போது நடந்த ஒரு விஷயம். நீ எங்க போனாலும் நான் உன்ன விட மாட்டேன். செக்யூரிட்டி நான் உன்னுடைய ஆளை தேர்ந்தெடுத்துருச்சு. நாம அவசரப்பட வேண்டாம் சார். அவன் செட்டாவளா என்னன்னு தெரியல. இங்க பார்,
எக்யூரிக்கன் முடிவை நாம மாத்த கூடாது. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா சார்? பரவாயில்ல, நான் சொன்னதை நீ செஞ்சா போதும்.